அனைவருக்கும் வணக்கம். இன்று மதன காமராஜன் கதையினுடைய கதைகளை பிற்பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதாவது மந்திரிகுமாரன் தினமும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூத்தவளையும் இளவளையும் கதை சொல்லி அன்றைய நாள் ஃபுல்லாக காலம் தாழ்த்தி இது பண்ணுறான், அவளுடைய காமத்தை தனித்து விடுகிறான். இதனால் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அவள் ரொம்ப கோபமாயிட்டு, இவன் தினம் வருவான், கதை சொல்கிறான், நம்மளை தூங்க வைக்கிறான், பிறகு இவன் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே தோணுச்சு. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பூந்தோட்டத்துக்கு போனாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, உனக்கு என்ன செஞ்சான், எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்கும் பொழுது, இல்லை அவன் தினம் வருவான், நான் வந்து அவனை ஆசையாக கட்டிப்பிடிக்க போவேன், உடனே அவன் வந்து கதை சொல்லுவான், அன்றைய நாள் முடிஞ்சிடும், என்ன வந்துடுவான். அதுவும் இல்லாமல் அவன் கடைசியாக சொல்லி முடிக்கும்பொழுது, இப்பேற்பட்ட வல்லவன் அல்லவோ உனக்கு கணவனாக வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறான். அது என்னமோ எனக்கு சந்தேகமே இருக்காக்கா அப்படின்னு சொல்கிறான். அவ ஆமாம், நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தனா தெரியும், அவன் வந்து அவன் கையால் தாலி கட்டலை, அதனால் அவன் நம்மளை இந்த மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவன் வேறு ஏதோ குறிப்போடு இருக்கா மாதிரி தெரியுது, நாம் இன்றைக்கி அவனை போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறன்னு கேட்க, அவன் ரெண்டு பேரும் சரி போய் கேட்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கன்னிகைகளும் அந்த மந்திரிக்குமாரனை பார்க்கறதுக்காக வராங்க. வந்து அவங்ககிட்ட சாப்பாடெலாம் போட்டு நல்லபடியாக கவனிச்சுட்டு கடைசியாக கேட்குறாங்க, தாங்கள் எந்த நோக்கம் கருதி இங்கே வந்தீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்று அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மந்திரிக்குமாரன் சொல்கிறான், இப்போ தான் உங்களுக்கு இந்த தருணம், நான் வந்து உனக்கு சொல்லியே ஆகணும், நான் இந்த தருணத்துக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். அதாவது என்னென்னா, நான் மகேந்திரபுரி என்ற ஒரு நாட்டில் இருந்து வரேன். அங்கே ராஜகுமாரனும் நானும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம். அந்த நாட்டு ராஜா எங்களை வந்து ஒரே மாதிரி தான் பாவிச்சார். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காய்ந்த உண்டவெளி எடுத்து ஒரு குளத்தில் வர்ற பெண்களுடைய பானையை உடைப்பார், அதில் ஒரு ஓட்டை விழும், அந்த ஓட்டையை நான் என்ன பண்ணுவோம், பச்சை உருண்டை எடுத்து அடைப்பேன். இது ஒரு விளையாட்டாகவே நாங்கள் குளத்தருகில் எப்போவுமே செய்வோம். இப்படி ஒரு நாள் நாங்கள் வளர்ந்து இளவரசர் ஆகிட்டு இளவரசர் பட்டம் கட்டி எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் எப்போவுமே இணைபுரியாமல் இருக்கிற சமயத்தில், ஒரு நாள் குளத்தருகில் இந்த வேலையை செய்யலான்னு போனப்போ எனக்கு பசிச்சுது, நான் அங்கேருந்து கிளம்புனேன், கிளம்பி சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன். எங்கள் ராஜகுமார் நாங்கள் விட்டுட்டு போயிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஆசாரியருடைய பொண்ணு இருக்கிறாளே, அவள் வந்து இவன் மேலே ரொம்ப நல்லா காமத்தோடு இருந்திருக்கிறா, இவனை இது நான் இல்லாத நேரம் பார்த்து இவனோட கூடிடணும்னு முடிவு பண்ணி அவகிட்ட வந்து நீ என்னோட காமம் செய்ய வேண்டும்னு சொல்கிற. அவன் வந்து நாமெல்லாம் ஒன்றா தானே இருக்கோம், அவனை அவனை வந்து சகோதரியாக தானே பார்க்குறேன், நீ இப்படிலாம் பண்ணலாமா நான் அப்படின்னு மறுத்து தெரிவித்ததுனால அவன் மீண்டும் இவனை கட்டி அணைக்க வரும்பொழுது அவன் மறுக்கவே அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே அவள் ஆடையெல்லாம் அவுத்து போட்டுட்டு தன்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு குருநாதர்கிட்ட சொல்லிட்டான். உடனே அந்த ஆசாரியர் கொஞ்சம் கூட அதை கன்சல்ட் பண்ணாமல் நேராக ராஜா கிட்டே போய் சொல்லிட்டான். ராஜா வந்து ரொம்ப கோபப்பட்டுட்டார், அதனால் ராஜகுமாரனை சிறைச்சேதம் செய்யணும்னு சொல்லிட்டு காவலாளிகளை விட்டு அனுப்பிச்சார். காவலாளிகள் வந்து ராஜகுமார்கிட்ட மோதலத்தை காமிச்சு உங்களை சிறைச்சேதம் சொல்லி ராஜா உத்தரவிட்டுருக்காருன்னு சொல்ல, அப்போ தான் அந்த அப்ராவி என்னுடைய நண்பன் ரொம்ப வருத்தமுற்று என்னை அழைத்து வர சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் நான் போனேன், அவன் வந்து சொன்னான், அப்போ தான் இந்த விபரீதம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, சரின்னு சொல்லிட்டு காவலாளிகிட்ட நாங்கள் பத்திரமாக பக்குவமாக பேசி நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம், நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டை வெட்டி எடுத்து போய் ராஜா கிட்டே கொடுத்துருங்க, வெட்டிட்டேன்னு சொல்லிடுங்க, நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த நாட்டை விட்டுட்டு காடு இதெல்லாம் கடந்து நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு வந்தோம். அந்த ஊரில் ஒரு ஔவையார் பாட்டி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் காசு கொடுத்து தினமும் சாப்பிட்டு வந்தோம். ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு, சரிவா ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். அப்படி வரும்பொழுது இந்த கோயில், சிவன் கோயில் ஒன்று இருந்தது, அதை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த சுகத்து ஓவியத்தை பார்த்தோம். அந்த ஓவியத்தில் உங்களுடைய உருவம் அங்கே
ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே நன்றிய ராஜகுமாரன் அந்த ரெண்டு கண்ணிகளை ஏதோ ஒரு கண்ணியை பார்த்து அவர் அழகில் மயங்கி கீழே விழுந்துட்டார். அது மேலே அவ்வளோ மோகமாக இருக்கிறதுனால அவர் மூர்ச்சையாகி மூர்ச்சையாகி விழுந்துக்கிட்டே இருந்தார். நானும் எவ்வளோ செஞ்சு பார்த்தேன், இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் வந்து இந்த கண்ணிகைகளை அழைத்து வந்தால்தான் இது சரி வரும்னு நான் முடிவு பண்ணேன். சரி அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஊர்க்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ஓவியத்தை தீட்டியது யாருன்னு கேட்டேன். அது ஒரு ஓவியர் இருக்கிற ஊர் சொன்னாங்க. அங்கே போய் அந்த ஓவியரை பிடிச்சி கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நான் அந்த கண்ணிகளெலாம் பார்த்ததே கிடையாது, அவங்க ஒரு முடி கொடுத்தாங்க, அந்த முடியை வச்சு தான் நான் இந்த ஓவியங்களை வரைஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த முடியை கொடுத்தது யாருன்னு சொல்லும்போது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய போய் தான் கொண்டாடுதான் கொடுத்தாருன்னு சொல்ல, அந்த பெரிய போய் அவருக்கு வந்து மைத்துனர் ஒருத்தர் ரொம்ப தூர நாட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த மைத்துனர் இடத்துல நாங்கள் போனோம். 10 நாள் 5 நாள் இருந்து அவங்க மைத்துனர் மாதிரியே நான் பழகி பிறகு இந்த உங்களை பற்றி விசாரித்தேன், இந்த பெண்களை பார்க்க முடியுமான்னு கேட்கும் பொழுது நானே என்னை பார்த்ததில்ல, நான் என்ன கொண்டு போவேன் அப்படியே என்னை தப்பிட்டு வந்துடுவேன் என் சொல்ல, ஒரு நாள் நான் அவருக்கு பதிலாக நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன அனுப்பிச்சார், நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னையே தப்பிட்டு இப்படி பார்த்தேன், எண்ணெயில் உங்களுடைய உருவம் வந்து கேட்டது, உருவத்தை பார்த்தேன், அதை வச்சு நீங்கள் தான் அந்த பொண்ணுங்க நான் முடிவு பண்ணேன், நேராக பெரிய போய்கிட்ட போய் அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை கட்டி கொடுப்பாங்களா, நாங்கள் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அந்த பெரிய போய் என்ன சொன்னார்னா, உங்கள் அப்பா எல்லாரையும் தலையை வெட்டி யாரெல்லாம் பொண்ணு கேட்குறாங்களோ அவங்க தலையை வெட்டி கூறு போட்டுறதா கேள்விப்பட்டேன், இதனால் மரண பயம் ஏற்பட்டது, நான் என்ன பண்ணுறேனே தெரில, எனக்கோ ராஜ துரோகம் பண்ணுறோமோ, என்ன ராஜகுமாரனுக்கு என்னால் செய்ய முடியலையேன்னு மிகவும் வருத்தப்பட்டு நானும் என் குதிரையும் சரி கடலில் இருந்து சாகலான்னு போனோம். கடலில் இறங்கும் பொழுது அந்த கடல் மட்டும் வந்து இடுப்பளவு உயரமே இருந்தது, எவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோதான் இருந்தது. என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது அந்த நேரம் பார்த்து சிவன் பார்வதி அந்த கடற்கரையில் போவாங்களாம், அவங்கக்கிட்ட நான் வந்து வேண்டினது அவங்க காதலை விழ அந்த பரமன் பார்வதி நேராக வந்தாங்க, என்ன விவரம் கேட்க நானும் சொல்ல, உடனே அவர் வந்து நான் ஒரு உபயம் செய்கிறேன், நீ என்ன பண்ணுற, உங்கள் இந்த ஊருடைய குளத்தில் நீ போயிட்டு ராஜா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீ அந்த குளத்தில் இரு, நான் வந்து போயிட்டு துறவியாக போயிட்டு நான் அவனை பார்த்து நான் உனக்கு ஒரு மணி அனுப்பேன், அப்போ வந்து காவலாளிகள் வருவாங்க, வந்து அழைத்து சென்று பெரியவளையும் சின்னவையும் மனம் புரிய சொல்லுவாங்க, நீ வந்து இவளை அழைச்சிட்டு போயிட்டு பெரியவளை வந்து ராஜகுமாரனுக்கும் இளையவளை நீ திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு துறவியாக மாறி உங்கள் அப்பா ராஜாவை பார்க்க வந்தார், துறவி வந்து உங்களுக்கு விபூதி கொடுக்க அழைச்சார், வரும்பொழுது இவளுக்கு திருமணம் ஆகிடுச்சான்னு கேட்டார், இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொன்னோன்னே ஆக இது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த இந்த இடத்துல நான் சாப்பிட்டா பெரிய பாவம்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார், இதனால் உங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துட்டு அதனால் காவலாளிகளை அனுப்பிச்சு ஊரில் எவனாவது ராஜா இருந்தால் உடனே சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ண வச்சிடணும் முடிவு பண்ணார். அப்புறம் அவனுக்கு நேராக குளத்துக்கரையில் என்னை பார்த்தானுங்க, என்னை கூப்பிட்டானுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்ல, மறுபடியும் நான் வரமாட்டேன்னு சொல்ல, உடனடியாக அங்கே காவலாளிகளை வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்ல, அவரே நேரில் வந்து என்னை அழைச்சி போயிட்டு உங்களை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தினார், நான் வந்து என்னுடைய ராஜகுமாரனுக்கு தான் உங்களை திருமணம் பண்ணி வைக்கணும், அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை விடுத்து மற்றவர்கள் தான் நான் கல்யாணம் பண்ணணும், இப்போ கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு சங்கடத்தை உணர்ந்தேன். சரி நான் ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு ஐடியா போட்டு எங்கள் நாட்டில் பிராமணர்களுடைய பெண்டாட்டிகளுடைய கைகளால் தாலியை கட்டணும், அதுதான் எங்கள் ஒரு முறைப்படி, அதுதான் திருமண சடங்குன்னு சொன்னேன், அதே மாதிரி பிராமண பெண்ணுக்கு சுமங்கலி பெண்களுடைய தாலியை உங்களுக்கு அவங்க கையாலே கட்ட வச்சேன், அதிலிருந்து தப்பிச்சா கடைசியில் நீங்கள் ஒவ்வொரு நாளாக நீங்கள் என்ன சேரணும்னு வர்றீங்க, உங்கள் காமத்தை தணிக்கிறதுக்கு என்னால் வேறு வழி தெரியல, அதனால் 12 நாளும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி உங்களை தேத்தினேன், இதுதான் நடந்தது, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோன்னே, அப்படியா இது தெரியாமல் இருந்தது,
உங்களை கண்டால் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் இசைகிறோம். நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்ல, சரி அவரே செய்வோம், நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்ல, இவங்களும் போயிட்டு நான் என் கணவரோட வீட்டுக்கே செல்லுகிறோம், எனக்கு வழி அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அந்த ரெண்டு கன்னிகைகளும் இந்த மந்திரிக்குமாரோட கிளம்புனாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த அவ்வியார் வீட்டுக்கு வந்தாங்க. அவ்வியாரை பார்த்து, இவங்க தான் எங்களுக்கு அன்னபோஜனமாக அழைச்சவங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த கன்னிகளுக்கும் கொடுத்தாங்க. அவங்க வரும்பொழுது இவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த ராஜா படைகளையும் அனுப்பி வச்சாங்க. எல்லாருக்கும் அந்த அவையாகப்பட்டவர்கள் உணவு எடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சரி வாங்க என்று சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு மந்திரிக்குமரன் நேராக அந்த சிவன் கோயிலுக்கு போனான். அந்த சிவன் கோயிலுக்கு போகிறப்போ அவர்கள் அந்த சிவன் கோயிலின் அழகை பார்த்து பிரம்மாண்டமாக ரசித்து வரும்போது அவங்க ஓவியத்தை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்படியே இருந்தது. பரவாயில்ல, இந்த ஓவியனை பார்க்கணும்னு சொல்லானே அந்த ஓவியனை வர வச்சாங்க. அவனுக்கு பாராட்டி அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து ராஜாவிடத்தில் போய், ராஜகுமாரனிடத்தில் போயிட்டு அவனை, இது தான் அந்த ராஜகுமாரன் சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் அவன் எழுந்ததும் மூத்தவனுடைய கையை பிடிக்கிறான். அப்புறம் எல்லோரும் அதை, இளைய கன்னி இருக்கிறா இல்லையா, அவள் வந்து சரின்னு அதை ஒத்துக்கிறா. அப்புறம் பெரியவங்க ரெண்டு, அந்த பெரிய மூத்தவளையும் ராஜகுமாருக்கு திருமணம் செய்து முடிவு பண்ணி இளையவர்களுக்கு மந்திரிக்குமாருக்கு திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ராஜகுமாரன் வந்து மந்திரிக்குமாரன் ரொம்ப பாராட்டுறான். நீ வந்து நான் என்னுடைய புத்தி கட்டதனத்தினால நான் இங்கே இருந்தேன், நீ இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பொண்ணுங்களை கூட்டினு வந்திருக்கிறேன், உண்மையிலேயே உனக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ வந்து மந்திரிக்குமாரன் சொல்கிறான், இது எனதுடைய கடமை தான், என்ன ராஜாவுக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுவது ஒரு மந்திரியுடைய கடமை, அதை தான் நான் செஞ்சேன், நீங்கள் ஒன்றும் பெருதுபடுத்தாதீங்க, உங்களுக்கு இந்த மூத்த கன்னியை மனம் முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக அவை வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புனாங்க. அந்த படைகள், அந்த ராஜகன்னிகள், ராஜகுமாரன், மந்திரிக்குமாரன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா காடு பயணமாக நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து ஆலமரம் வருது. அதுக்குள்ளே பொழுதாகிடுது. சரி இங்கே படுத்து ஓய்வெடுத்துட்டு செல்லலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுறப்போ அந்த படை பரிவாரங்களோடு எல்லாம் படுத்துட்ருக்கும்போது இந்த ராஜகுமாரன் நல்லா தூங்கிட்டான். மந்திரிக்குமாரனுக்கு தூக்கமே வராமல் அவன் இருந்தான், கண்ணை மூடிக்கொண்டு சும்மா இருந்தான். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆந்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஆணாந்தை பெண்ணாந்தைக்கிட்டே அந்த விவரத்தை சொல்லுது. பெண்ணாந்தையே, கொஞ்சம் கேளு, இதோ இருக்கானே ஒரு ராஜகுமாரன், இவன் நேராக ஒரு கிளை இருக்குது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே விழுந்து அவன் இறக்க போகிறான், இது உனக்கு தெரியுமான்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, சரி நீ சொல்கிற மாதிரி நடக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஆணாந்தை சொல்லிச்சு, ஒரு வேலையிலேருந்து தப்பிச்சிட்டானா இவன், அடுத்த நாள் இவன் வந்து ஒரு ஆற்றுக்கிட்ட போவான், ஆற்றுல கூடார அமைச்சு அங்கே தங்குவானுங்க, அப்போ ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த ஆந்தை சொல்லிச்சு. ஒருவேளை அதுலேயும் அவன் தப்பிச்சிட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னு பெண் அந்த கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒருவேளை அவன் அதுலேருந்து தப்பிச்சிட்டானா அவன் பொண்டாட்டி கையால் அவன் இறந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த சொல்ல, அதையும் தப்பிச்சிட்டானா அவன் புழைச்சிக்குவான், ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விஷயத்தை யாராவது ஒருவேளை காதலை வாங்கி வெளியே சொன்னாங்கன்னா அவங்க தலையே வெடிச்சிடும் அப்படின்னு அந்த ஆணை அந்த பெண்ணை அந்தக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. இது மந்திரிக்குமாரனுக்கு காதலை விழுந்து போச்சு. சரி நம்ம இப்போ உடனே காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ராஜகுமாரன் அப்படியே அலேக்க தூக்கி ஒரு ஓரமாக கிடை அப்படி வைக்கும் பொழுது அந்த மரக்கிழ டபுன்னு கீழே வந்தது. திடீர்னு எல்லோரும் ஏஞ்சி பார்க்கும்போது ராஜகுமாரன் இருந்த இடத்துல அந்த கிழ முடிஞ்சு வந்தது. என்னென்னு எல்லாம் கேட்க ராஜகுமாரன் வந்து கேட்குறான், ஐயா அது மரக்கிழ உயரமாக இருந்தது, அதனால தான் உன்னை நான் இங்கே கொண்டு வந்தேன்,
உங்கள் உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு மந்திரி குமாரன் சொல்கிறேன். ராஜகுமாரன், ஐயா நீ எனக்கு வந்து பெற்ற தாய் கூட இப்படி செய்ய மாட்டாங்க, ஆனால் நீ எனக்கு செஞ்சிருக்கிற உன்னை போல் ஒரு மகத்தான ஒரு மந்திரி குமாரனை கிடைக்கிறதுக்கு நான் பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ராஜகுமாரா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டும், அதுவே என் கடமை. விக்ரமாதித்தனுக்கு ஒரு பட்டி இருந்த மாதிரி நான் உங்களுக்கு இருக்கிறேன், இது வந்து என்னுடைய கடமை தான், நீங்கள் இது மாதிரி என்னை புகழாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆறு வந்தது. அந்த ஆற்றில் ராஜகுமாரன் பார்த்தோன்னே இங்கே கூடாரம் அமைச்சிடுங்க, நாங்கள் படுக்கணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு மந்திரி குமாரனும் கூடாரம் அமைச்சு கொடுத்தான். அதில் ராஜகுமாரன் வந்து அழகாக கட்டிலில் படுத்துட்டு இருந்தான். இவனுக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவன் ராஜகுமாரன் முழிச்சு தூங்கிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த மஞ்சத்தோடே அழகாக தூக்கிட்டு வந்து கரையோரமாக வச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஆற்றுல வெள்ளம் வந்து அந்த கூடாரமே ஓடிடுது. அப்புறம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ராஜகுமாரன் எழுந்திரிச்சு எப்படி என்னை காப்பாற்றினேன் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் என்னை கேட்காதீங்க, நான் தான் நீங்கள் தூக்கிட்டு வந்தவங்களை வச்சேன், நான் சொல்லும் வரை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்கிறான். மந்திரிக்குமாரன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து இந்த பெண்களை அழைத்து கொண்டு படைகளையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் எல்லைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வீடை எடுத்து அந்த வீட்டில் அந்த பெண்ணுங்களை இங்கேயே இருங்க, நாங்கள் ஒரு 30 நாள் கழித்து வர்றோம், உங்களை வந்து மனம் புரிகிறோம், அதுவரை இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனையில் தன் மகன் வந்து விட்டான்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போகுது. அவங்க அம்மா அங்கேருந்து வந்து மகன் உயிரோடு இருப்பதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க ராணி அம்மா. அதுக்கப்புறம் இந்த ராஜகுமாரை மந்திரிக்குமார்ட்ட சொல்கிறான், அதான் நான் பொழைச்சிக்கிட்டேனே, என்னை வந்து சேர்த்து விட்டால நீ உங்கள் வீட்டுக்கு போ, உன் மனைவி ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்படுவாள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜகுமார்கிட்ட இந்த மந்திரி குமாரை சொல்கிறான், ராஜா கொஞ்சம் பொறுங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீ உங்கள் மஞ்சத்தின் கீழே நான் படுக்கணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறான். சரி வான்னு சொல்லிவிட்டு இவங்க நேராக ராஜகுமாரை வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய மனைவி அன்றைக்கி பண்டு பலாரங்கள்லாம் செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லா கவனிக்கிறாங்க. ராஜகுமாரி உள்ளே போகிற சமயத்தில் வந்து அந்த பெட்டு கீழே படுத்துக்கிறான். ராஜகுமாரன் அந்த பெட்டுக்கு மேலே படுத்துருக்கிறான். மஞ்சத்தில் படுத்துருக்கும் பொழுது அந்த செயல் வந்து அந்த ராஜகுமாரன் மனைவிக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது அவள் ஒரு கள்ளத்தொடர்பு வச்சுருந்தா. அந்த கள்ளத்தொடர்பு வச்சுருந்தாக்கு தினமும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூடி இருந்துட்டு வர்றது அவள் வழக்கம். அந்த அரண்மனையிலேருந்து அந்த சுரங்க வழியாக போயிட்டு அவனுடைய இதை பார்க்கணுன்னு அன்னைக்கு இவன் வந்ததுனால அது தடைப்பட்டது. இவன் உறங்கிய உடனே சரி இதுதான் தரணும்னு அவன் என்ன பண்ணுறான், உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியாக போகிறான். உடனே மந்திரி குமாரன் அங்கேருந்து எழுந்து அவன் பின்னாடியே போகிறான். அப்படி போகிற நேரத்தில் அவன் நேராக போனால் அங்கே ஒரு முடவன் இருக்கிறான் முன்னுண்டி. அவங்கிட்ட போனவுடனே இன்றைக்கி தாமதம் என்னன்னு சொல்லி அவன் பயங்கரமாக திட்டுறான். இருந்தாலும் இவன் அவங்ககிட்ட அன்பாக பேசுகிறா, என்னை வந்து கைவிட்டுறாதே, எனக்கு இன்றைக்கி தாமதமாகிடுச்சு அப்படின்னா, ஏன் தாமதம், எதுக்கு தாமதம்னு கேட்கும்பொழுது, இல்லை இன்றைக்கி என் கணவன் வந்துட்டான் அதனால தான் தாமதம்னா, அப்போ உன் கணவன் வந்துட்டான்னா என்னை எப்படி நீ கவனிப்ப அப்படின்னு அவன் கேட்க, நான் இன்றைக்கே அவனை கொன்னுடுவேன் சொல்ல, அடி சண்டாளி அவனை கொல்லலாமா, யாராவது பறவை இருக்கிற மரத்தை வெட்டுவாங்களா, அந்த மரம் இருக்க வரைக்கும் தானே இந்த உணவு அந்த பறவைக்கு கிடைக்கும், இதெல்லாம் உனக்கு புரியாதா, அவன் உனக்கு ஒரு கணவன் தானே, அவன் தாலி கட்டணுன்னு அது மாதிரி பண்ணலாமான்னு அவன் இவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறான் அந்த முடவன். ஆனால் இவ அதை காதலே வாங்கிக்கல, அவனுக்கு உணவை ஊட்டி அவனோட அன்பாக பேசி அவனோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்புனான். இதை பார்த்த மந்திரி குமாரன் அங்கேருந்து நேராக வந்து ராஜகுமாரனுடைய மஞ்சத்தில் வந்து படுத்துக்கலான்னு முடிவு பண்ணி வந்தான். அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை அங்கேயே கரியால் எழுதிட்டு அவன் அங்கேருந்து அந்த மஞ்சத்தில் வந்து படுத்துக்கிறான் இவளுக்கு முன்னாடி. அப்புறம் இவன் அங்கேருந்து வந்தா கத்தியை எடுத்துகிட்டு வந்து ராஜகுமாரன் தலையை அறுக்கிறான். உடனே இவன் காப்பாற்றலான்னு போகிறதுக்குள்ள அவன் உயிர் போயிடுது.
இவன் தடுக்க போனப்போ கையை பிடிச்சான் இல்லையா, உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இந்த மந்திரிக்குமாரன் என்னை வந்து கற்பழிக்க பார்க்குறான், என்னை அடையிறதுக்காக வந்து என்னை ராஜகுமாரனை கொண்டுட்டான்னு சொல்லி அலப்பறை போட்டு அவன் மேலே பழியை பண்ணிட்டான். உடனே அது ராஜாவுக்கு போயிடுது. ராஜா அங்கேருந்து வர இவன் தலை ரெண்டாக உடஞ்சி ரெண்டாக அறுத்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த மந்திரிக்குமாரன் தான் இதை பண்ணிட்டான்னு சொல்லமுன்னே அவரும் இவனை ஒரு மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மந்திரிக்குமாரன் சொல்கிறான், ஐயா, இவரை கூட நான் எவ்வளோ நாள் சுற்றி இருந்தேன், கொலை பண்ணேன்னா நான் அங்கேயே கொண்டு இருப்பேன், இங்கே வந்து கொல்லணும்னு அவசியம் கிடையாது, என் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் யோசித்து பார்த்துட்டு சரி, இவன் வந்து ஏற்கனவே தலையாக இருக்க வேண்டும், ஏன்னா நான் சிறை சொல்லியிருந்தேன், இவன் குரு பொண்ணுகள் தவறாக நடந்தவந்தானேன்ற அந்த வெறுப்பில் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. இவனை எடுத்துன்னு போய் எங்கேயாவது இந்த பாடியை இந்த உடலை எங்கேயாவது தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள், அந்த ஆற்று ஓரமாக போய் போட்டு வாங்க என்று சொல்லிட்டு ராஜா போயிட்டான். உடனே அந்த காவலாளிகள் அந்த உடலை எடுத்துன்னு போயிட்டு எரிக்கலான்னு கட்டையை வச்சு எரிக்க போனாங்க. மந்திரி என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து அந்த உடலை எடுத்துட்டு அங்கே ஒரு நாலு எலும்பு துண்டு இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அவன் குளித்துட்டு வந்துடுறான். அந்த படை வீரர்கள் பார்த்துட்டு சோரி, இது வந்து எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இவன் அந்த உடையும் அந்த தலையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே இவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அதை பூட்டு போட்டு சாவி எடுத்துக்கிட்டு இவன் மனைவிக்கிட்ட வந்துட்டேன்னு தகவல் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் மனைவி என்ன பண்ணுறான், இவனை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் நல்லபடியாக வந்தால் நான் காளிக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சுருந்தேன், அதை நிறைவேற்றிட்டு தான் அவர் முகத்தில் முடிப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் முடிவு பண்ணியிருந்தா. சரி, இவன் வந்து இவன் போயிட்டு அவன் ரூமில் படுத்துட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், பொங்கல் வைக்கிறதுக்கு பூஜை புனஸ்கார பொருள்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவன் நேராக என்ன பண்ணுறான், அருகில் இருக்க காளி கோயிலுக்கு போகிறான். இவனும் அந்த மனைவி என்ன பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு அவன் மனைவி பின்னாடியே போகிறான். அப்படி போகிறப்ப அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் குளிச்சுட்டு எல்லாம் பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணிவிட்டு, காளி தேவியே நல்லா கவனித்துக்கொள், நான் வந்து என் கணவன் முழுவதுமாக உயிரோடு வந்து விட்டால் என் வலது கையை தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன், இப்போ வந்து உன்னை வெட்டி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு வாளை எடுத்து நோங்குறா. அப்போ அப்படி காளி தேவி வர்றா. காளி தேவி வந்து பார்த்து தடுத்து நிறுத்தி, அம்மா உன் பக்தியில் நம்பிச்சுன்னு நீ ஒன்றும் வெட்ட தேவையில்லை, உனக்கு என்ன வேற வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த மந்திரிக்குமாரோட மனைவி சொல்கிறான், அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் எங்கே தொட்டாலும் அந்த காரை விளங்காதுன்னு அவங்கள எல்லாரையும் திட்டியிருப்பாங்க, அதனால் அவள் என்ன சொல்கிறா, நான் தொட்டதை தழைக்கணும், அந்த வலது கையால் எதை தொடணும் அது தழைக்கணும், அந்த மாதிரி வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. காளி தேவி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு வரம் தர்றான். அதுக்கப்புறம் காளி தேவிகிட்ட வந்து வரம் வாங்கிட்டு அந்த பொங்கல்லாம் எடுத்துக்கிட்டு இவள் வர்ற வழியில் ஒரு பட்டை மரத்தை பார்க்குறான். இந்த பட்டை மரத்தை தொட்டால் துளிர்க்குமா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் இருந்து அந்த வாரத்தை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணி அதில் கையை வைக்கிறாள். அந்த பட்டை மரம் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளப்பாக அப்படியே பயங்கரமாக அப்படி இருக்குது. இதை பார்த்ததும் அவளுக்கு மகிழ்ச்சி அதிகமாகி போச்சு. இதை பார்த்தானே மந்திரிக்குமாருக்கு அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி அப்படின்னு சொல்லி இவன் நேராக ஓடி போயிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த அவன் வீட்டுக்கு போனான். இவன் வந்த உடனே சாப்பாடு எல்லாத்தையும் போட்டான். அதை பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி காளி கோயிலில் பூஜை பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்கணுன்னு பிரார்த்தனை வந்தது, அதை அப்போ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறான். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் போனீங்களே, மனைவிக்காக என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு அவள் கேட்க, இவன் என்ன சொன்னான், அதோ ஒரு பொட்டி இருக்கு இல்லையா, அது சாவி தர்றேன், அதை இடது கையால் ஓப்பன் பண்ணி தூக்கிட்டு வலது கையாக உள்ளே வச்சு பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சரி, தன் கணவன் ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதே போல் பேழையை திறந்து இடது கையால் தூக்கிட்டு வலது கையால் உள்ள தொடும்பொழுது ராஜா குமாரனுடைய உடல் இருக்கும். அப்படி பார்த்தா உயிரோடு அவன் எழுந்திரிச்சு வரான். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக கேட்குறான். அதுக்கு மந்திரிக்குமாரன் சொல்கிறான், ராஜகுமாரா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு எங்கேயும் இருங்க, எங்கேயும் போகாதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது, என் மனைவி உங்களை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, இன்னும் ஒரு 11 நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த 11 நாள் கழித்து அவங்க ராஜா வந்து கருமாதி ரெடி பண்ணாங்க.
அந்த கருமாரி செய்யும்போது அந்த பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக எல்லா ராஜாவுங்களும் ராஜாக்களும் வந்தாங்க, ஊர் மக்களும் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ இவன் குதிரையில் ராஜா குமாரனையும் மந்திரிக்குமாரனும் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவன் பிண்டம் கொடுக்குறப்ப பார்த்தா ராஜகுமாரன் உயிரோடு இருக்கிறத பார்த்து, ஏன் இதற்கு தானே இவன் தலையை ரெண்டாக போச்சு, இவன் எப்படி உயிரோடு வந்தான் அப்படின்னு ராஜகுமார்கிட்ட கேட்குறான். உடனே ராஜகுமார, எனக்கு ஒன்றும் தெரியாது, மந்திரிக்குமாரன் தான் இதெல்லாம் செஞ்சான், எனக்கு என்னன்னே எனக்கு புரியலை, அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொன்ன உடனே மந்திரிக்குமாரன் கிட்ட ராஜா வராரு, அப்பா மந்திரிக்குமாரா நல்லா கேளு, ஏன் எப்படி என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுப்பா, அவன் தான் இறந்துட்டானே என் கண்ணாலே பார்த்தா நீ எப்படி உயிர் பெற்றான் அப்படின்னு சொன்னது, இல்லை ராஜா நான் இதை சொன்னால் என் மண்டை வெடிச்சிடும், அதனால் இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்கிறான். பரவாயில்லப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி தன் மனைவிக்கிட்ட, இந்த 11 நாள் கழித்து நீ அந்த ஆத்தங்கரைக்கு வா, என் தலை வெடிக்கும் பொழுது நீ கவலைப்படக்கூடாது, என் தலையை பிடிச்சி என்னை உயிரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிவிட்டு அவன் ராஜா வற்புறுத்தி கேட்குறான், இல்லை நீ சொல்லி தான் ஆகணும், இது எப்படி சாத்தியம், இவன் எப்படி உயிரோடு வந்தான், நீ ஏன் இதை சொல்ல மாட்டேன்ற, நீ சொல், நீ அது மாதிரிலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நீ சொல், அப்படி சொல்லி உயிரோடு இருந்தால் வீர மரணமாக நினைஞ்சிக்க, அதுமாரி நடக்காது நீ சொல்லுன்னு சொல்லும்போது அந்த மந்திரிக்குமாரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அந்த பெரிய ராஜா பட்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம், அவன் இரண்டு தலைவாதி முண்டம் தனியாகவும் இருந்தான், நான் தான் பார்த்தனே இவன் எப்படி உயிரோடு வந்தான், இதுக்கு என்ன காரணம், நீ தயவு செஞ்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க, அதுக்கு மந்திரிக்குமாரன், ராஜா நான் சொன்னால் என் தலை வெடிச்சிடும், அதனால் தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லைப்பா நீ தயவு செஞ்சு சொல், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ சும்மா சொல்கிற, நீ தயவு செஞ்சு சொல், அப்படி வெடித்தாலும் வீர மரணமாக நினச்சிக்க, நீ சொல் அப்படி சொல்லி அவர் கேட்க, சரி நான் சொல்கிறேன் எல்லோரும் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த கதையை சொல்கிறான். ராஜா நானும் ராஜகுமாரனும் நல்லா பழகி வந்தோன்னு உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து குளக்கரையில் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்போம், ஒரு நாள் நான் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட அரண்மனைக்கு வந்தேன், அந்த நேரத்தில் பார்த்து அவன் தனியாக இருக்கிற நேரத்தை பார்த்து நம்ம ஆசாரி பொண்ணு அவங்கள்ட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணான், அவன் வந்து சகோதரி மாதிரி நீ அப்படின்னு சொன்னதுனால அவன் கோபம் கொண்டு அவள் வந்து தன்னை அலங்கோலப்படுத்திக்கிட்டு நேராக ஆசாரிட்ட போய் என்னை கற்பழிச்சான்னு சொன்னான், அதை வந்து உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் அதை சற்றும் கொஞ்சம் யோசிக்காமல் அவன் தலையை வெட்டி வர சொல்லியிருக்கீங்க, அவன் காவலாளிகள் வந்தாங்க வந்து இவனை தலையை சிறசியன் சொன்னார்னு சொல்லி ராஜா செய்ய சொன்னான்னு சொல்லி சொன்ன, அவன் வந்து என்னை கூப்பிட்ட, நான் வந்து அந்த காவலாளிகிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் அவனை வந்து உயிரோடு காப்பாற்றி வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய் உயிரோடு இருப்போன்னு சொல்லி நானும் அவனும் போனோம், அப்படி போகும்போது ஒரு அவ்வையார் வீட்டில் தங்கினோம், தங்கிட்டு இருக்க சமயத்தில் ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகிறப்போ அப்போ சிவன் கோயிலில் பயிர ஒரு ஓவியத்தை பார்த்தோம், அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே ராஜகுமாரன் மயங்கி விழுந்துட்டான், அவனை மூச்சு ஏற்கனா அந்த பொண்ணுங்க இருந்தால் தான் முடியும்னு முடிவு பண்ணி அதை வரைஞ்ச ஓவியர்கிட்ட போனேன், அந்த ஓவியர் வந்து ஒரு ஆள்கிட்ட அனுப்பிச்சாங்க, அந்த பிரிவு போய் கூட போய் அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுங்களில் தினமும் ஒரு கதை சொல்லி அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அவங்கள மனம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு தினம் ஒரு கதையை சொன்னேன், அந்த கதையெல்லாம் சொல்லும்போது அவங்க கேட்டாங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் வந்து இந்த மாதிரி ராஜகுமாருக்கு மனம் புரிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொல்ல, அவங்களும் எங்களோட வந்தாங்க, அவ்வாறு வருகின்ற வேலையில் ஒரு ஆலமரத்தின் கீழே படுத்திருந்தோம், அப்போது ரெண்டு ஆந்தைகள் பேசிக்கொண்டது, அந்த ஆந்தை வந்து என்ன சொல்லிச்சுன்னா ஆலமரத்தின் கீழே படுத்திருக்க ராஜகுமாரன் இப்போ இறப்பான்னு சொல்லிச்சு, அடுத்தது அது தப்பினால் என்னென்னு அந்த பெண் இது கேட்கும் பொழுது அது தப்புனா அவன் ஆற்றுல வெள்ளம் வரும் அதில் அவன் இறந்துருவான்னு சொல்ல, அது தப்புனா என்ன அப்படின்னு கேட்க, அவன் வந்து அவன் மனைவியால் இறந்து போடுவான், அது தப்புனா அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு அவன் சொல்ல, இதை நான் கேட்டு
இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டேன், ராஜகுமாரனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆந்தை சொல்லிச்சு, இதை ஏதாவது இந்த கதையை யார்ட்டே சொன்னால் அவன் தலை வெடிச்சிடும்னு சொல்ல, சரி நான் சொல்லாமலே இதை செய்யணும்னு முடிவு பண்ணி அவனை ஆலமரத்துலேருந்தும் அந்த ஆற்று வெள்ளத்துலேருந்து காப்பாற்றி இங்கே அரண்மனைக்கு அழைச்சி வந்தேன். இங்கே வந்தவொடனே ராஜகுமாரனுடைய வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ராஜகுமாரன் கட்டில் கீழே படுத்திருந்தேன். அந்த ராஜகுமாரனுடைய மனைவி அவர் கள்ளத்தொடர்பில் இருந்தா அங்கே ஒரு முடவனை பார்த்து அவனோடு கூடி கொண்டிருந்தா, சுரங்க வழியாக போயிட்டு இருந்தா. நான் அங்கே போய் கதையை எழுதிட்டு அந்த பார்த்தவியில் அங்கே எழுதிட்டு அவளுக்கு முன்னாடி இங்கே வந்து படுத்தேன். அவள் வந்து அந்த கள்ளக்காதலோடு இருக்கணும்னா இவன் தான் தடையாக இருக்கான்னு இவன் கழுத்தை வெட்டினான், நான் தடுத்தேன், அப்போ நான் தான் கொலை செய்து விட்டேன், நான் அவளை கற்பழிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கதட்ல, அப்போ தான் நீங்கள் வந்தீங்க, அப்போ தான் அந்த ராஜாவுடைய தலையும் முண்டமும் தந்தனையாக வந்தது, நீங்கள் அப்பவும் கோபம் இல்லாமல் இதை இந்த உடலை எடுத்து மாதிரி தூக்கி போட்டுடுங்கன்னு சொல்லி காவலாளி சொன்னீங்க. அவங்க எரிக்கும்போது அந்த உடலை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு நான் என் வீட்டுக்கு கொண்டு போனேன், என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போனேன். அங்கே வந்து என் மனைவி வந்து என்னை பார்ப்பதற்கு முன்னாடி காளிக்கு பிரார்த்தனை செஞ்சிருந்தா, அவள் வந்து தன் கையை வெட்டும்போது காளி தேவி வந்து அவளை தடுத்து, உனக்கு நீ எதை தொடுகிறாயோ அது உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லி தழைக்கும்னு சொல்லி வரம் கொடுத்தா. அதனால் அதை வச்சுக்கிட்டு இந்த ராஜகுமாரன் பெட்டியில் இருந்தா இல்லையா அவனை உயிர்ப்பிச்சேன், உயிர்ப்பிச்சு என் மனைவிடம் சொல்லி அவனுக்கு மறைவாக வைத்திருக்க சொல்லியிருந்தேன். பிறகு 11ஆம் நாள் நாங்கள் வந்து இங்கே வந்தோம், நாங்கள் இருவருமே வந்தோம், நீங்கள் பார்த்தீங்க, என் மனைவிக்கிட்ட இங்கே வர சொல்லியிருந்தேன். இப்போ இதுதான் நடந்தது, நான் இவ்வளோ காலம் ராஜகுமாரனை உயிர்க்க பிச்ச விஷயத்தை தான் இப்போ நான் சொன்னேன், அவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, இதை சொல்லி முடிக்கணும் வரையில் என் தலை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே தலை வெடித்தது. அப்படியே அங்கேயே மந்திரிகுமாரன் இறந்தான். பிறகு அங்கேருந்த கூட்டத்தில் அனைவரும் அழுதார்கள், ஆஹா நான் ஒரு மோசம் செய்தனே, அந்த ராஜா சொல்கிறார் என் மகனை வந்து இவ்வளோ உத்தமனானவன் நான் வந்து தண்டனை கொடுத்தனேன், இவர்கள் எவ்வளோ அல்லல் பட்டார்கள், இவனை காப்பதற்காக இந்த மந்திரிகுமாரன் தன் உயிரையும் நீத்தானே, இவனை மாதிரி ஒரு மந்திரிகுமாரன் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபோடணும் அப்படின்னு அழ ஆரம்பித்தா. எல்லோரும் அழ ஆரம்பிக்கிற சமயத்தில் மந்திரிகுமாரனுடைய மனைவி அந்த இடத்துல வந்து, யாரும் அழாதீங்க, அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார், இப்போ நான் வந்து அவர் உயிர்ப்பிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உடைந்த தலைகளை ஒன்றாக்கி பிடிக்கும் பொழுது அவன் உயிர் பெற்று மறுபடியும் எழுந்திருக்கிறான். உடனே ராஜாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி விட்டுரு, அப்பா மந்திரிகுமாரா நீ தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிற, நீயே வந்து எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுப்பா, என்ன செய்ய சொல்கிறேன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். உடனே ராஜா இந்த ராஜகுமாரிய மனைவியை அவள் சுண்ணாம்பு கல்லிட்டு சுடுங்கள், அதுதான் அவளுக்கு சிறந்த தண்டனை, கணவன் இருக்க இன்னொரு நாள் கூடினாள் அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவதாக வந்து அந்த முடவனை அழைத்து வாருங்கள், அந்த முடவன் தான் வந்து என்ன பண்ணால் இவளுக்கு எவ்வளோ புத்திமதி சொன்னான் ஆனால் இவ கேட்கவே இல்லை, அதனால் அந்த முடவனை அழைத்து வாருங்கள்னு சொல்லி அந்த முடவனை அழைத்து வந்து இவன் பெண்டாட்டியால் அவன் கையை தொடும்பொழுது அவன் முடவு நீங்க நல்லவனானான், இவனை நான் என்னோட வச்சிருக்கிறேன், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடவனை அழைத்து வைத்து கொண்டான். அடுத்ததாக அந்த ராஜகுமாரத்தி சாரி ஆசாரியுடைய பொண்ணு இருக்கு இல்லையா, ஆசாரியருக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் ராஜகுமாரனுக்கு என் விருப்பப்படி அந்த கன்னிகைகள் வந்து அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்காங்க, அவளை கொண்டு வந்து மனம் புரிஞ்சு வைக்கணும், அதுவே என் ஆணை, அதுதான் என்னுடைய ஆசையும் கூட அப்படின்னு சொல்லி மந்திரி குமாரன் சொல்ல, அதை போலவே அவங்கள அந்த கடற்கரைக்கு அந்த பக்கம் அந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் போய் அந்த பெண்களை முறைப்படி அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மூத்த கன்னியையும் இளையவளுக்கு மந்திரிகுமாரனையும் மனம் முடிந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இதோடு இந்த மந்திரிகுமாரன் உடைய அந்த ராஜா மதன காமராஜன் என்ற கதை இத்தோடு முடிந்தது. கதை கேட்பது இந்த கதையை வந்து எழுதியவர், இது ஒரு பழங்கால கதை, இது வந்து செவிவழி செய்தியாக பல்வேறு கிராமங்களில் சொல்லக்கூடிய கதை,
இந்த கதையை வந்து ஏன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ கதை கேட்கிறதுன்ற ஆர்வம் குறைவு. அதுபோல் இது இதில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாய கதையும் நம்ம வந்து விறுவிறுப்பாக கொண்டு போவோம். மந்திர தந்திர கதைகள் இதெல்லாம் வந்து வருங்கால சமுதாயம் நல்லபடியாக கேட்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இது பேசுகிறேன். நான் சொல்லும் பொழுது பல சிரமம் இருக்குது, எனக்கு தமிழ் அவ்வளோ வரல. இருந்தாலும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ முயற்சி செய்து செய்கிறேன். இப்பொழுது இந்த ஒரு புத்தகம் வந்து நல்ல முறையில் சொல்லி முடித்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இது சொல்லும்பொழுது உங்களுக்கு சரியாக புரியவில்லை என்றால் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். மதனகர ராமராஜன் கதைன்னு சொல்லிட்டு அந்த கதை இருக்குது, அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கதையாக சொல்லணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.